தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 86:16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். இன்றைக்கு 4 விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் மேலே நோக்கமாக இருக்க போகிறார், உங்களுக்கு இறங்க போகிறாரு, உங்களுக்கு தம்முடைய வல்லமையை ஊற்றப் போகிறாரு, அப்படியே உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க போகிறாரு. அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கவனம் உங்கள் மேலே இருக்கணும்னா அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அன்றருடைய சமூகத்தில் கேட்கணும் ஒவ்வொரு நாளும், அப்பா உங்களுக்கு பிரியமாய் நடப்பதற்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படி பிரியமாய் நடக்கணும்னு ஆசை வாலிப பிள்ளையாக இருக்கிற உனக்கு, அருமையான தாயாராக இருக்கக்கூடிய தகப்பனாராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வரும்னா அடிக்கடி உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு வரும். இன்றைக்கு நான் உபவாசமாக நீ ஜெபிக்கணும், நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு தனி இடத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு இடத்த வச்சுக்கோங்க. சோஃபா செட் முக்கை வச்சுக்கோங்க, உங்கள் பெட்ரூமில் உள்ள ஒரு கார்னரை வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கார்னர், ஒரு சின்ன பாயை வாங்கி கொள்ளுங்கள். இல்லை அப்படியில் ஒரு பெட்ஷீட்டை தனியாக வச்சுக்கோங்க, அதை போடுங்க. போடும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு பக்தி உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் உண்டாகும். அப்படி நீங்கள் முழங்கால் படிட்டு பாருங்கள், ஆண்டவருடைய இறக்கம் உங்கள் மேலே ஊற்றப்படும். ஆண்டவர் இறங்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது சும்மா வர மாட்டார். தம்முடைய வல்லமையை, தம்முடைய பலனை, தம்முடைய பவரை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது மனிதர்கள் பேசின வார்த்தைகள், கடினமான சூழ்நிலைகள், கடன் பிரச்சனையை குறித்திருக்கிற பாரங்கள், மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு பயப்படுகிற சூழ்நிலைகள், அவைகளின் மேலே நீங்கள் பலனடைகிறவர்களாக இருப்பீர்கள். ஸோ உங்கள் சாட்சி, உங்கள் ஜப ஜீவியம், உங்கள் விசுவாச வாழ்க்கை, உங்கள் உண்மையை பார்க்குற உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்க, யாருடைய பிரசங்கத்தையாவது கேட்டு உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவதை பார்க்கலாம். தாயாய் தகப்பனாய் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் உங்களை சாட்சியாய் வைத்து உங்கள் தனி ஜப ஜீவியம், உங்கள் உண்மை, ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்கிற அந்த ஒரு அனுபவம், கண்டிப்பாக அதனுடைய முடிவு உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். இன்றைக்கு அந்த கிருபையை கர்த்தரும் கொடுத்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமான மலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா, மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா எரிச்சல்கள், கோபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவன் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி ஜாதியாய் உயர்த்திடுவே. சின்னவன் சிறியவன் ஆயிரமும் பலம் கொண்ட ஜாதியாய் உயர்த்திடுவே. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியம் வாய்க்க செய்திடுவே. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியம் வாய்க்க செய்திடுவே. புறம் மீட புறம் பெரு
நீயாக்கி.